வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியில் இருந்து நெறியாளர் தமிழ் தேவேந்திரன் கலப்பு திருமணம் இரண்டு பெண் குழந்தைகளின் தாய் நெல்லை போலீஸ் கம்சனரிடம் பரபரப்பு புகார் தன்னையும் காதல் கணவரையும் கொலை செய்து விடுவோம் என பெற்றோர் மிரட்டுவதாக குற்றச்சாட்டு திருநெல்வேலி சந்திப்பு சாலை திரு மேகலிங்காபுரம் பகுதியைச் சார்ந்த தாவர் எஸ் சரவணன் இவரது மகள் சந்தன பிரியா இவர் மாற்று சமுதாயத்தை சார்ந்த தங்கபாண்டி என்பவரை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காதல் திருமணம் செய்து திருநெல்வேலி மாவட்டம் பாலை செட்டிக்குளம் பிரபுநகர் விரிவாக்க பகுதியில் காதல் கணவர் தங்கப்பாண்டியுடன் வசித்து வருகிறார் இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் கலப்பு திருமணம் செய்து கொண்ட சந்தன பிரியா காதல் கணவர் தங்கப்பாண்டி மற்றும் இரண்டு பெண் குழந்தைகளுடன் நேற்று மாவீரர் சுந்தனினார் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் மா மாரியப்பா பாண்டியன் அவர்கள் முன்னிலையில் நேற்று நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனரிடம் பரபரப்பு புகார் மனு அளித்தார் அதில் சந்தன பிரியா கூறியிருப்பதாவது நானும் எனது காதல் கணவர் தங்கப்பாண்டியும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கலப்பு திருமணம் செய்து கொண்டோம் எங்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் நாங்கள் எங்கள் திருமணத்தை பதிவு செய்து சான்று பெற்றுள்ளோம் எனது கணவர் கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார் இந்த நிலையில் எனது தகப்பனார் எஸ் சரவணன் மற்றும் தாயார் எஸ் வேலம்மாள் எனது காதல் கணவரின் சமுதாய பெயரை சொல்லியும் நீ அவனுடன் வாழாதை எங்களுடன் வந்துவிட இல்லை என்றால் கூலிப்படையை வைத்து ஒரு வார காலத்திற்குள் உன்னையும் உனது கணவரையும் கொன்று விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள் நாங்கள் உயிருக்கு பயந்து வாழ்ந்து வருகின்றோம் எனவே எனக்கும் எனது கணவர் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் எனது பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்கவும் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு இளம்பெண் சந்தனப்பிரியா நெல்லை மாநகர காவல் ஆணையரிடம் அளித்த புகார் மனுவில் தெரிவித்திருந்தார் தமிழர் விடுதலை களத்தின் நிறுவனர் புலிக்கொடி வேந்தர் வழக்கறிஞர் ப ராஜ்குமார் பாண்டியன் எம்எல் அவர்கள் நேற்று நெல்லையில் செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டார் அப்போது அவர் தெரிவித்ததாவது மானூர் கல்லூரி கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டதை எதிர்த்து மதுரை உயர் கிளையில் வழக்கு தொடுத்தும் அரசு தரப்பு எதிர்மனு தாக்குதல் செய்வதற்கு நேரம் அளித்தும் எதிர்மனு தாக்கல் செய்யாமல் இழுத்தடித்தும் முறையான உத்தரவுகள் பிறப்பிக்காமல் நெல்லை மாவட்ட ஆட்சியாளர் தன்னிச்சையாக உத்தரவு பிறப்பித்து சங்கர் சிமெண்ட் ஆலைக்கு சொந்தமான நிலத்தை இரண்டு மூன்று தினத்திற்கு முன்பாக இடப்பதிவு செய்து அதே இடத்தில் அவசர அவசரமாக கல்லூரி கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து வருகிறார் மானூர் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் சங்கர் சிமெண்ட் ஆலைக்கு ஆதரவாக செயல்படும் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து திங்கட்கிழமை அதாவது நாளை காலை பதினோரு மணி அளவில் தமிழர் விடுதலைக்கழகம் சார்பாகவும் மானூர் கல்லூரி கட்டுமான பாதுகாப்பு குழு சார்பாகவும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக முற்றுகை போராட்டம் தமிழர் விடுதலைக்களம் சார்பாக நடைபெறும் என வேந்தர் வழக்கறிஞர் ப ராஜ்குமார் பாண்டியன் எம்எல் அவர்கள் தெரிவித்துள்ளார் தேவேந்திர உள வேலாளர்களுக்கு எதிராக தொடரும் அணுநீதிகள் தவறு செய்த அதிகாரிகள் யார் இருந்தாலும் விரைவில் ஜனநாயகமான முறையில் நீதிமன்றத்தில் தண்டனை கொடுக்கப்படும் அனைத்து அரசியல் கட்சிகள் அமைப்புகளுடன் ஜனநாயக படுகொலையை மக்கள் நம்பக்கூடிய நீதிமன்றத்திற்கு கவனத்தில் கொண்டு சென்று நீதி நிலைநாட்டப்படும் பொய் வழக்கில் பாளையங்கோட்டை மத்திய சிறை சென்ற அப்பாவி கூலி தொழிலாளி இருபத்தி நான்கு வயதுடைய தென்காசி மாவட்டம் புளியங்குடி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த தங்கசாமியின் சிறை படுகொலை தொடர்பாக வழக்கறிஞர்களுடன் மாவட்ட நீதிமன்றத்தில் சிறை அதிகாரிகள் காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்ய உயிரிழந்த அப்பாவி குடும்பத்தினர் நேற்று மனு தாக்கல் செய்தனர் இந்த நிகழ்வில் தமிழர் உரிமை மீட்புக்களம் களம் சார்பாக லெனின் கண்ணடி அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு புளியங்குடி காவல் நிலையத்தில் துன்புறுத்தப்பட்டு பின் பாளையங்கோட்டை சிறையில் இரண்டு நாட்களில் இறந்து போன தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த மாடசாமி மகன் தங்கசாமி என்பவருக்கு நீதி கேட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்டிஸ்ட் புளியங்குடி நகர் கமிட்டி சார்பாக கண்டன போஸ்டர் தென்காசி மாவட்டம் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளது இதுவரையில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் சார்பில் இயக்கங்கள் ஒரு கண்டன போஸ்டர் கூட ஒட்டவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நேற்று தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழனவேந்தர் மேதகர் டாக்டர் பே ஜான் பனித் எம்ஏ அவர்களை நேற்று சென்னை தலைமையகத்தில் திருவாரூர் வடக்கு மாவட்ட தலைவர் வடக்கு மாவட்ட செயலாளர் திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வலங்கைமான் ஒன்றிய செயலாளர் நீடாமங்கலம் ஒன்றிய செயலாளர் குடவாசல் ஒன்றிய செயலாளர் ஆகியோர் நேரில் சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாநில நடைபெற இருக்கும் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்திற்கான அழைப்புதலை வழங்கினார்கள் பருத்தை கோட்டை நாட்டார் சங்கத்தின் புதிய தலைவராக நெல்லை தொழில் அதிபர் கேரிஸ் டிஜிட்டல் உரிமையாளருமான ப அருமைதுரை அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் துணைத் தலைவராக ஓ கணபதி அவர்களும் செயலாளராக கனகராஜ் அவர்களும் துணை செயலாளராக கண்ணன் அவர்களும் பொருளாளராக ஆறுமுகம் ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் புதிதாக பதவியேற்றிருக்கும் பருத்திக்கோட்டை கோட்டை நாட்டார் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவர்களின் பணி சிறக்க மருதமலர் வாழ்த்துகிறது மருதமலர் செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து கனிராஜ் மல்லர் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நேற்று நெல்லை மாவட்ட தலைவர் அவர்களிடம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது கடந்த ஒரு மாத காலமாக நெல்லை மாவட்டம் சிவந்திப்பட்டி குத்துக்கள் பகுதிகளுக்கு முறையான பேருந்து வசதிகள் இயக்கப்படாததால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் இதனை கருத்தில் கொண்டு நெல்லை மாநகர மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாநகர இளைஞரணி செயலாளர் அ முத்துப்பாண்டி தலைமையில் நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் அவரிடம் மனு அளிக்கப்பட்டது மனு உடனடியாக பரிசீலனை செய்யப்பட்டு ஓரிரு நாட்களில் முறையான பேருந்து வசதி செய்து தரப்படும் என மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளிடம் உறுதியளித்தார் தாமிரபரணி ஆற்று நீரில் சாக்கடை கலப்பதை எதிர்த்து வருகின்ற இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நெல்லை மாநகராட்சி அலுவலகம் முற்றுகை ஆர்ப்பாட்டம் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நடைபெறுகின்றது தாமிரபரணி பாதுகாப்பு இயக்க கலந்தாய்வு கூட்டம் தலைவரும் சுற்றுச்சூழல் அறிஞருமான அருணாச்சலம் தலைமையில் பொதுச்செயலாளர் செயலாளர் இதழாளர் ஆய்கோ முன்னிலையில் நேற்று நெல்லையில் நடைபெற்றது இதில் மாநகர செயலாளர் மகேஷ் வரவேற்புரையாற்றினார் மேலும் ஆலோசகர் தமிழர் விடுதலைக் கூட்டத்தின் நிறுவனர் ஆவியனரசு அருள் தந்தையாளர்கள் பிரான்சின் சேவியர் பெஞ்சமின் மைபா அருள் சகோதரி அருள் மேரி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மேலும் வழக்கறிஞர்கள் பிரபுஜீவன் கும்பையா பேச்சிமுத்து மற்றும் பவானி வேல்முருகன் நெல்சன் ஆதி நாராயணன் ஆகியோர் தாமிரபரணியில் மாசு மணல் கொள்ளை பற்றி பேசினர் இந்த நிகழ்வில் இயக்கத்தின் செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் லூர்துராஜ் ரெங்கநாதன் இசக்கிமுத்து பால் அண்ணாதுரை ஜெயராஜ் ஆசிரியர் அருள்ராஜ் ஜெயகோபால் டேனி சிலுவை பிரகாசம் வி பி கணேஷ் கார்த்திக் நாராயணன் பிச்சுமணி திருநாவுக்கரசு நம்பிராஜன் கண்ணன் துரை அருணகிரி பொன்ராணி ஜெசிந்தா டோரா சங்கீதா சபல்லா பார்வதி ஜெயராணி செல்வராணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் வழக்கறிஞர் அப்துல் நிஜாம் நன்றி கூறினார் மேலும் கூட்டத்தில் பாதாள சாக்கடை திட்டத்தை சுமார் இருபது ஆண்டு காலமாக நிறைவேற்றாமல் குடிநீரில் சாக்கடையை கலக்கும் குற்றச்செயலை கண்டித்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி நெல்லை மாநகராட்சியை தாமிரபரணி ஆற்று நீர் புட்டிகள் ஏந்தி முற்றுகையிடுவது என தீர்மானிக்கப்பட்டது கண்டன ஆர்ப்பாட்டம் பத்தலக்குண்டு பேருந்து நிலையம் அருகில் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாலை நான்கு மணி அளவில் மருதம் மக்கள் கழகம் சார்பில் தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்க கோரியும் காந்தி நகர் ரோட்டில் உள்ள டாஸ்மார்க் கடையை அகற்ற கோரியும் வத்தலகுண்டு பேருந்து நிலையத்திற்குள் இலவச கழிப்பறை வசதி செய்து கொடுக்க கோரியும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் மருதம் மக்கள் கழகம் சார்பில் நடைபெறுகின்றது இதுக்கு கூடிய சீக்கிரம் பிறக்கும் பொழுது அதனுடைய ஆரம்பமாக